கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம், ஆம்ஸ்டாங் கொலை என அடுத்தடுத்து கிளம்பிய அனலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சற்று அணைத்திருந்தது. ஆனால் தேர்தல் முடிவு வெளியான அடுத்த நாளே ஆம்ஸ்டாங் கொலையில் போலீஸ் காவலில் உள்ள ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அடுத்த அனலை கிளப்பியிருக்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவரது வீட்டருகே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் இது தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட 11 ரவுடிகளை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கான டீமை வழிநடத்தியது யார், இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது, எவ்வளவு பணம் கைமாறியது போன்ற கிடுக்குப்பிடி கேள்விகளால் அவர்களை துளைத்தெடுத்தது போலீஸ். இந்த விசாரணையில் கடந்த ஆண்டு பட்டினம்பாக்கத்தில் நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாக 11 பேரும் வாக்குமூலம் அளித்தனர். இதனிடையே இந்த படுகொலையை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அனல் பறக்கும் அறிக்கைகளை விட்டு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர். ஆதரவாளர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் குதித்தனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 பேரையும் சிறையில் அடைத்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து தனி இடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கொலைக்கு பின்னணியில் உள்ளது யார், ஆயுதங்கள் கொண்டு வந்தது எப்படி, ஸ்கெச் போட்டது எப்படி என பல கோணங்களில் பரங்கிமலை ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இவ்வழக்கில் 3வது குற்றவாளியாக கருதப்படும் திருவேங்கடம் ஆயுதங்களை மாதவரம் பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக கொடுத்த தகவலின் பேரில் கொடுங்கையூர் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான போலீசார் அவரை மாதவரம் பகுதிக்கு கொண்டு சென்றனர். அப்போது ஆட்டுத்தொட்டி அருகே திருவேங்கடம் போலீசாருக்கு தண்ணி காட்டிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. போலீசார் திருவேங்கடத்தை தீவிரமாக தேடிய போது புழல் பகுதியில் உள்ள வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் தகர கொட்டகையில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காலை 7 மணி அளவில் போலீசார் அவரை சுற்றி வளைத்த போது திடீரென அந்த தகர கொட்டகையில் பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்த திருவேங்கடம் காவல் ஆய்வாளர் முகமது புகாரியை நோக்கி சுட்டதால் தற்காப்புக்காக ஆய்வாளர் முகமது புகாரி துப்பாக்கியால் திருவேங்கடத்தின் வலது பக்க வயிறு மற்றும் இடது பக்க மார்பில் 2 முறை சுட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த திருவேங்கடத்தை மாதவரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் வழியிலேயே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் மீது 2015 நடைபெற்ற தென்னரசு கொலை உள்ளிட்ட 3 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கியமாக ரூட் எடுத்து கொடுத்தவரும் ஆயுதங்கள் சப்ளை செய்தவரும் திருவேங்கடம்தான் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இது மட்டுமின்றி ஆம்ஸ்டாங் வீட்டருகே நிற்கும் போது முதல் ஆளாக வந்து ஆம்ஸ்டாங்கின் பின்புறமாக வெட்டி நிலை குலைய செய்ததும் திருவேங்கடம்தான் என்பதையும் தெரிவித்துள்ள போலீசார் அதற்கான ஆதாரமாக சிசிடிவி காட்சியையும் வெளியிட்டுள்ளனர். தென்னரசு ஆம்ஸ்டாங் என முக்கிய புள்ளிகளை ஸ்கெச் போட்டு தூக்குவதில் கில்லாடியான திருவேங்கடத்தை போலீசார் இன்று அதிகாலை என்கவுண்டர் செய்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டையில் துரைசாமி என்ற ரவுடியை போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில் தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடத்தை போலீசார் என்கவுண்டர் செய்திருப்பதால் கடந்த 3 நாட்களில் 2 என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் ரவுடிகளுக்கு பீதியை ஏற்படுத்தி உள்ளது. போலீஸ் காவலில் இருக்கும் போதே நடைபெற்ற முதல் என்கவுண்டர் இதுவே ஆகும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் புதிய காவல் ஆணையராக அருண் மாற்றப்பட்டார். அப்போது ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை இருக்கும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது போலீஸ் காவலில் இருந்த ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது.
மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்திரன்.